இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் குரு பயிற்சி நிகழும் தேதி நிகழும் மங்களகரமான பிளவ வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதிப்படி பதிமூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மாலை ஆறு இருபத்தி ஓரு மணி அளவில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறுதலாகி செல்கிறார் இதனால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் நன்மை அதிகம் தருவார் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றமான நிலையை பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது நம் ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் லக்கணத்தில் குரு இருப்பது மிகவும் விசேஷம் ஏனென்றால் இவரின் பொன்னொளி பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு விழும் ஆகையால் இந்த ஸ்தானங்களில் பலம் விருத்தியாகும் நவ கிரகங்களில் மிகவும் முக்கிய யோக கிரகமாக கருதப்படுவது குரு ஆகும் ஜோதிடத்தில் குரு பயிற்சி முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது குரு பலம் இருந்தால் சகல யோகமும் பெறலாம் என்பார்கள் பிரகஸ்தி என்று குரு கிரகத்தை அழைப்பார்கள் இந்த பொருள் ஞானத்தலைவன் என்பதாகும் விவேகத்தையும் அந்தஸ்தையும் ஆற்றலையும் புத்திர பாக்கியத்தையும் வாரி வழங்குபவர் குரு பகவான் பஞ்சபூதங்களில் ஆகாயம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் சிறப்பாக அமைந்தால் நல்ல குடும்பம் நல்ல கணவன் மனைவி செல்வ செழிப்பு அனைத்தும் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறலாம் தெய்வ அருள் கிடைக்கும் ஜோதிட ஞானத்தை குரு வழங்குவார் திருமணம் ஒருவருக்கு செய்ய குரு பலம் குரு பார்வை அவசியம் அறிவு உடைய குழந்தைகளை பெறுவதும் குரு பகவான் அருள்தான் நவ கிரகங்களில் முழு சுபர் என்று அழைக்கப்படுபவர் குரு பகவான் தான் இவர் ஒருவர் நல்ல நிலைமையில் இருந்தாலே போதும் எவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை கிடைக்கும் இவரின் கருணை இருந்தால்தான் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறும் ஒருவருக்கு திருமணம் நடைபெறுவதற்கான காரணம் வகிப்பவர் குரு பகவான் ஒழுங்கான திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே தான் நடைபெறும் ஜலராசியில் குரு முக்கிய பங்கு வகிக்கிறார் காரணம் கடகம் என்ற ஜலராசியில் குரு உச்சம் பெறுகிறார் மீனம் என்ற ஜலராசியில் ஒரு ஆட்சி பெறுகிறார் மகரம் என்ற ஜலராசியில் குரு நீச்சம் பெறுகிறார் ஒருவர் கடல் கடந்து அயல்நாடுகளுக்கு சர்வ சர்வசாதாரணமாக சென்று வர குருவின் அருள் தேவை வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தூதுவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கும் அமைப்பு கப்பல் வணிகம் ஆகியவை சிறக்க குருவின் கருணை வேண்டும் குரு பகவான் ஒரு ராசியில் ஒருவரிடம் வாசம் செய்கிறார் அவர் எந்த ராசியில் வாசம் செய்கிறாரோ அங்கிருந்து மற்ற ராசிகளை பார்க்கும் பார்வையை பொறுத்தே பலன்கள் எழுதப்படுகிறது குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதையே குருபெயர்ச்சி என்கிறோம் குரு பகவான் அப்படி ஒரு ராசிக்கு இடம்பெயர்ந்து அங்கிருந்து அவர் மற்ற ராசிகளை பார்ப்பதால் ஏற்படும் பலன்களையே குரு பலன்கள் என சொல்லப்படுகிறது குருவருள் இருந்தால் திருவருள் கூடிவரும் என்பது ஆன்மீக நியதி குரு பார்வை இருந்தால் சகல நன்மைகளும் ஏற்படும் என்பதும் ஜோதிட விதி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் விடா முயற்சியால் வெற்றியை அடையக்கூடிய சிம்மராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்கலாம் குரு பகவான் கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் மகரத்தில் இருந்தார் இப்பொழுது நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் ஒரு வருடமாக ஆறாம் வீட்டில் இருந்து உடல் நலனில் பாதிப்பு மனசோர்வு குழப்பம் நிம்மதியின்மை குடும்பத்தில் ஒருவர் மாறி ஒருவர் நோய்வாய்ப்படுதல் அதனால் மருத்துவ செலவு செய்தொழிலில் முடக்கம் வருமான தடை பகைவர்களின் தொல்லை அத்தியாவசிய செலவுகளுக்கும் கடன் வாங்க வேண்டிய நிலை வரவுக்கு மீறி செலவுகளால் மனநிலையில் சோர்வு எதிலும் நாட்டம் இல்லாத நிலை எங்கும் போட்டி எதிலும் போட்டி என்று பகைவர்களின் தொல்லை உடன் இருந்தவர்களும் துரோகிகளாகி உங்கள் செயல்களை முடக்கி உங்களுக்கு எதிராக தொல்லை கொடுத்து வந்தனர் கணவன் மனைவிக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிம்மதியற்ற நிலையில் இருந்திருப்பீர்கள் உதவி என்று எங்கு போனாலும் உங்களால் எதையும் அடைந்திருக்க முடியாது புதிய நண்பர்களும் உங்களை வைத்து பயன் பெறுவதற்காக வந்தவர்களாகவே இருப்பார்கள் இவற்றால் நீச்சல் தெரியாதவன் கடலில் விழுந்து தத்தளிப்பது போல தத்தளித்து வந்த நீங்கள் கடைசியில் இறைவனை சரணடைந்திருப்பீர்கள் கோயில் கோயிலாக சென்று உங்கள் குறைகளை சொல்லி வணங்கி நன்மையை காண முயன்றிருப்பீர்கள் குறுக்கு வழியில் செல்லும் நிலை சிலருக்கு உண்டாகியிருக்கும் அதிலும் தோல்வியையே சந்தித்திருப்பீர்கள் பொதுவாக ஆறில் குரு இருந்த ஒருவருட காலமும் உங்கள் வாழ்வில் சோதனையான காலம் என்றே சொல்லலாம் சரி ஆறில் வந்த குரு காலத்தில் எங்கள் நிலை சோதனையாகவே இருந்தது இப்போது ஏழில் குரு சந்தரிக்கப் போகிறார் இக்காலமாவது எங்களுக்கு நன்மையாக இருக்குமா எங்கள் நிலை மாறுமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது பொதுவாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் வீடுகளில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் அவர் பார்க்கும் இடங்களுக்கு மட்டுமல்லாமல் நின்ற இடத்திற்கும் சேர்த்தே சுப பலன்களை வழங்குவார் என்பது ஜோதிட விதியாகும் ஏழாம் இடம் குரு பகவானின் சஞ்சாரத்திற்கு ஏற்ற இடமாகும் அங்கிருந்து அவர் உங்கள் ராசியையும் பார்க்கிறார் இதனால் உங்கள் வாழ்வில் இனி நன்மைகள் அதிகரிக்கும் தகுதி உயரும் பூமிக்கு பொன் பொருள்களும் அதிபதியான குரு பகவான் ஒரு ஜாதகனுடைய ஜென்மராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அவன் நல்ல நெறிமுறைகளில் பற்றுதல் கொண்டு நேர்மையாக நடந்து புனிதனாவான் இல்லற வாழ்வில் இன்பம் காண்பான் எல்லையற்ற விருப்பத்துடன் இருப்பான் உயர் உயர்தகுதியும் மதிப்புமிக்க பெண்களாலும் ஆதாயம் அடைவான் வாகன யோகம் அடைந்து யோகமுள்ள மனைவியைக் கொண்டவனாக மகிழ்ச்சியுடன் வாழ்வான் என்ற புலிப்பாணியின் வாக்கே ஏழாம்விட குருவின் பெருமையை உணர்த்தும் சரி நேற்று வரை இருந்த மோசமான நிலை இனி இருக்காது தொழிலில் இருந்த முடக்கமும் வேலையில் இருந்த தடைகளும் அகல ஆரம்பிக்கும் வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிட்டும் சுய செய்வோருக்கு முன்னேற்றம் உண்டாகும் நேற்றுவரை வரை பதுங்கிய புலியாய் வாழ்ந்த நீங்கள் இனி பாயும் புலியாக மாறப்போகிறீர்கள் உங்கள் பெருமையே ஊரே போற்றும் பணம் பல வந்து சேரும் இக்காலத்தில் குரு பலம் கூடுவதால் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீடு வாகனம் சொத்து வசதிகள் அவரவர்கள் ஜாதகத்தின் யோகத்தையும் பொறுத்து அதிகரிக்கும் உடல்நிலை சீராகும் ஏழாம் இடத்திற்கு வரும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்றமான பலன்களையே வழங்க உள்ள நேரத்தில் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியையும் மூன்றாம் வீட்டையும் பதினொன்றாம் வீட்டையும் பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடங்களெல்லாம் சிறப்படைய போகிறது ஆம் குரு பகவான் பார்க்கும் இடங்கள் எல்லாம் நற்பலனை உங்களுக்கு வழங்கப் போகிறது முதலில் தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்வையிடும் போது முதலில் உங்களை ராஜநடை போட வைப்பார் நேற்று வரை உங்களை சாதாரணமாக எண்ணியவர்கள் உங்கள் திறமையையும் பெருமையையும் உணர்வார்கள் தடைகளாக இருந்ததெல்லாம் தாண்டி வெற்றி நடை போடுவீர்கள் உடலில் புதிய வலிமை கொடிகொள்ளும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வயது வந்தும் திருமணம் நடைபெறாமல் தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் சந்தோஷமும் நன்மையும் உண்டாகும் விளையாட்டாக ஆரம்பித்த காதல் கூட திருமணம் வரை செல்லும் அடுத்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய சகோதர தைரியஸ்தானத்தை பார்வையிடும் குரு பகவான் உங்கள் துணிச்சலை அதிகரிப்பார் எடுத்த காரியத்தில் வெற்றி என்ற நிலையை உண்டாக்குவார் தொழில் விருத்தியாகும் வேலையில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும் யோகத்துடன் போகமும் நிறையும் நண்பர்களால் ஆதாயம் கிட்டும் தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் தென்படும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை நிறையும் அடுத்து தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் ஸ்தானத்தை பார்வையிடும் குரு பகவான் உங்கள் சிந்தனை சக்தியை அதிகரிப்பார் எந்த வழியில் நல்ல வழி என்று தெரிந்து கொண்டு அந்த வழியில் செல்ல வைப்பார் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கி கொண்டிருந்தவர்களின் கவலை தீரும் வீட்டில் மழலை சத்தம் கேட்கும் மூதாதவர்களின் சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் வழக்கு முடிந்து சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் இறை வழிபாட்டில் மனம் செல்லும் நீதி போதனை பிரசங்கம் என்று மற்றவர்களுக்கு நல்ல வழியை காட்டுவீர்கள் இவை யாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாகப் போகும் நற்பலன்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்திற்கு உரியவர் உங்கள் ராசிநாதனுக்கு பகையற்றவர் என்பதால் அவரால் உங்களுக்கு யோகமான பலன்களே உண்டாகும் பரிகாரம் ஆலங்குடிக்கு ஒருமுறை சென்று மூலவரை தரிசித்து அர்ச்சித்து வாருங்கள் திருக்கோவிலுக்கு அருகில் உள்ள மணம்பூண்டியில் ஸ்ரீராமகுத்தரின் சமாதிக்கு உங்கள் நட்சத்திர நாளில் சென்று பாலபிஷேகம் செய்து வாருங்கள் நன்மையே நடக்கும் நன்றி வணக்கம்